நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஆதி சோத்துப்பாறை டேமுக்கு போகிறான். சோத்துப்பாறை டேம் தேனிக்கு பக்கத்தில் இருக்கு. தேனி மாவட்டத்திலே மிக உயரமான அணை சோத்துப்பாறை அணை. ஆதி இந்த மாதிரி பழைய பாட்டுகளை கேட்டுக்கிட்டே ஜாலியாக வரான். என்ன ரோட்ல புது புது ஆளுகளா இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது. அம்மா காலையில இருந்து டாட்டா போவோம் டாட்டா போவோம்னு சொன்னாங்களே, எங்க போவோம்னு தெரியலையே. குளிக்கிற மாதிரி போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆதிக்கு எப்பயுமே விண்டோ சீட்ல உட்கார்றது தான் ரொம்ப பிடிக்கும். டே அண்ணா தள்ளுடா, எனக்கு தாண்டா விண்டோ சீட் வேணும். என்ன ரோட்ல நம்ம இனத்தை சேர்ந்த யாருமே இல்லையே, நம்ம வரோம்னு நினைச்சு எல்லாரும் பயத்துல பதுங்கிட்டாங்களோ, வம்பளுக்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையே. ஆதி இந்த மாதிரி உட்கார்றத பார்த்து நல்ல பையன் மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த டோருக்கும் அந்த டோருக்கும் மாத்தி மாத்தி போயிட்டே தான் இருப்பான். சோத்துப்பாறை டேமுக்கு போகிற வழியெல்லாம் மாந்தோப்பாக தான் இருக்கும். அங்கே ஒரு அழகான ஓடை இருக்கும். அடுத்து ஆதி எப்படி அந்த அழகான ஓடையில் குளிக்க போகிறான்றதான் பார்க்க போகிறோம். எப்பயும் நாங்கள் ஆதியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் காரோடைய விண்டோ கிளாஸை பாதி தான் இறக்கிடுவோம். அதை ஃபுல்லாக இறக்கி விட்டால் வெளியில் குதிக்கிற போகிற மாதிரி இருப்பான். ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுவான். எனக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம எங்கே போகிறோன்ட்டு, நம்ம சோத்துப்பாறை டேமுக்கு தானே போகிறோம். இந்த டேமை நான் ஏற்கனவே மூணு தடவை வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம சோத்துப்பாறை டேமில் உள்ள மான்தோப்புக்கு வந்துட்டோம். ரொம்ப மேகமாக இருக்குது, கூடிய சீக்கிரத்திலே மழை வந்துடும். ஓடையை பார்த்த உடனே பெல்ட்டோடைய ஓடிட்டான். இப்போ ஓடையில் இறங்கி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான்ட்டு பாருங்கள். ஐ தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, அப்படியே இங்கேயே இருந்துடலாம்ட்டு போல இருக்குது. என்ன தண்ணி நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே நம்மளை பெரிய குளம் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுமோ. என்ன நம்மளுக்கு தெரியாத நீச்சலா, எந்த கடல்ல போய் விட்டாலும் நான் நீந்தி வந்துடுவேன். அப்படியே கொஞ்சம் பத்திரமா உட்காந்துக்குவோம். இந்த பெல்ட் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம மேல போய் பெல்ட்டை கலட்டி வச்சுட்டு வருவோம். அப்பா பெல்ட்டை ரிமூவ் பண்ண உடனே தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது, இப்போ போய் ஒரு ஆட்டம் போடுவோமா. ஆதி 4 மாத குட்டியாக இருக்கும்போது அவனை நாங்கள் சோத்துப்பாறை டேமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்பயே ஆதி 4 மாத குட்டியாக இருக்கும்போதே ஒரு ஆழமான இடத்துல நல்லா நீச்சல் அடித்தான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதி அதுக்கடுத்து தோப்புல போய் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டே இருந்தான். இப்ப பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆதி பள்ளத்தை தோண்டி மலையிலே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். திரும்ப போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வந்துடுவோமா. டே அண்ணா இங்கே தான் உட்காந்துருக்கியா, வா நம்ம ரெண்டு பேரும் குளிக்கலாம். டே என்னடா இப்படி படுத்து கிடக்குற, என்ன மாதிரி ஜாலியாக எந்திரிச்சு உட்காந்து விளையாடுடா. ஓ நீ ரொம்ப வளர்ந்துட்டையோ, உனக்கு இந்த தண்ணி பத்தாதுல, இதுக்கு தான் ரொம்ப அதிகமாக வளரக்கூடாதுன்னு சொல்கிறது வலது கெட்டவனே. டேய் என்னை விடுடா, நான் போய் அப்பாவை போய் விளையாட கூட்டிகிட்டு வரேன்டா. ஆ
ஆதி கீழே விழுந்த பயத்துல அம்மா மடியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். இது சோத்துப்பாறை அணையிலிருந்து வருகின்ற ஓடை. இந்த ஓடை எப்பயுமே வத்தவே வத்தாது. வருஷம் முழுக்க 365 நாளும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்ப ஆதி கீழே விழுந்ததுனால அப்பா கிட்ட போய் அமைதியா போய் உட்காந்துக்கிட்டான். ஆதி தவளை மாதிரி தண்ணிக்குள்ளேயே உட்காந்து விளையாண்டுகிட்டே இருக்கான். ஆதி தண்ணில நல்லா விளையாண்டான். இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். வரும்போது ஆதி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு டயர்டா இருக்கிறதுனால அப்படியே உட்காந்துருக்கான். அங்க இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டே ஆதி, எந்திரிச்சு ஜன்னல் மூலியமா வெளியில பாக்குறியாடா? டே அண்ணா, என்னை தூங்க விடுடா, ரொம்ப டயர்டா இருக்குதுடா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய மிஸ்டர் ஆதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. போதுண்டா, வீடியோ எடுக்கிறத நிறுத்துங்கடா, என்னை தூங்க விடுங்கடா.